வணக்கம், நான் உங்கள் சுகுமார். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவோட சூர்யா ஐசிபிஎம் மிசைலை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். இந்த ஐசிபிஎம்மில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம்னா, ஸோ இந்த பிசிபிஎஸ்ன்னு அப்படின்ற இந்த விஷயம் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட முழுக்க சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ள பார்த்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா ஐசிபிஎம் ஐசிபிஎம் அப்படின்னா இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஐஆர்வி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் இண்டிபெண்ட்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வீக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இமேஜ் வந்து போட்டு அதன் பிறகு வந்து உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுக்குறேன். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட சூர்யா ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுலாம் நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து வரைஞ்சிருக்கேன், போக போக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூர்யா ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு இதோட லென்த் வந்து பார்த்தலாம். இதோட டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 40 மீட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நீளத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கிராஷ் டெக்ஸ்னல் டயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.1 மீட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு டயாவில் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து டிசைன் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சில தகவல் வந்து சொல்லப்படுது. இதோட டோட்டல் எடை அப்படின்னு பார்க்கும்போது 70,000 kg, அதாவது வந்து 70 டன் வீட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இதோட பவர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், பவர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா இது வந்து எந்த அளவிலான ஒரு வெப்பத்தை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோஷன் 750 kiloton, 750 kiloton. இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட ஹிரோஷிமா நாகசாக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு பிளேஸ் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு குண்டுகளை வந்து போட்டாங்க. ஹிரோஷிமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதி மீது பார்த்திங்கன்னா லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குண்டு வந்து போட்டாங்க. அதே சமயத்தில் நாகசாகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பிளேஸ் மீது பார்த்திங்கன்னா வந்து ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு குண்டு பார்த்திங்கன்னா வந்து போட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு குண்டுகளோட பவர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் வந்து எந்த அளவில் வந்து இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குண்டோட பவர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 kiloton அப்படின்னு சொல்லப்படக்கும் இந்த அளவில் பார்த்திங்கன்னா வந்து இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இந்த நாகசாகி அப்படின்னு சொல்லப்படக்கும் அந்த ஒரு பிளேஸில் போட்ட குண்டோட பவர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 kiloton அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அளவில் பார்த்திங்கன்னா இருந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த ரெண்டு குண்டுகளை வந்து கம்பேர் பண்ணும்போது, இது பார்த்தீங்கன்னா 15, இது பார்த்தீங்கன்னா 20, இந்த ரெண்டு குண்டுகளை வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 மடங்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு குண்டை போட்டால் ஒரு கன்ச்சியை வந்து நம்மளால் வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவல் வந்து பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னா சூர்யா ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கும் இந்த ஒரு வெப்பன் வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நாம் வந்து சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறதா, சேட்டலைட்டை வந்து விண்ணில் வந்து நிலையை நிறுத்தணும் அப்படிங்கிறாக ராக்கெட்ஸ் வந்து செலுத்துறோமோ, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஐசிபிஎம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து தரையிலேருந்து வந்து செலுத்துவோம். ஸோ இது வேகமாக பார்த்திங்கன்னா தரையிலேருந்து கிளம்பி வானத்துக்கு வந்து போகும். ஸோ அங்கே போகும்போது இதில் வந்து 3 ஸ்டேஜ் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைனுக்காக ஒரு சில விஷயம் வந்து சொல்கிறேன். 3 ஸ்டேஜ், 1st, 2nd, 3rd. ஸோ இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் போனவுடனே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா வந்து கட்டாகி கீழும், இந்த ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா வந்து கட்டாகி கீழே வந்துடும், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பகுதி வந்து கட்டாகி கீழே வந்துடும். ஸோ இந்த டாப்பில் இந்த எட்ஜில் தான் பார்த்திங்கன்னா வந்து வார்ஹெட்ஸ், நிறைய வெடிகுண்டுகள் பார்த்திங்கன்னா வந்து வச்சுருப்பாங்க. வார்ஹெட்ஸ் 10க்கும் மேற்பட்ட குண்டுகள் பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்கதா சொல்லப்படுது. 10 வார்ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பகுதி பார்த்திங்கன்னா வந்து கட்டாகி கீழே வந்துடும், அடுத்து 2வது பகுதி பார்த்திங்கன்னா வந்து கட்டாகி கீழே வந்துடும், அடுத்து 3வது பகுதி தான் பார்த்திங்கன்னா வந்து வானத்தை நோக்கி வேகமாக வந்து போகும். இதில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சாலிட் மாதிரி பார்த்திங்கன்னா வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து கல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் தான் பார்த்திங்கன்னா வந்து கரைஞ்சி அது பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினுக்கு போய்ட்டு ஒரு பவர் வந்து கிரியேட் பண்ணி அது வந்து ட்ரஸ்ட் ஆகிட்டு வந்து வேகமாக வந்து போகும். பட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து லிக்விட் ஸ்டேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி வந்து பெட்ரோல் டீசல்லாம் வந்து தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து எரிபொருள் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா வந்து செங்கல் மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அந்த எரிபொருட்கள் வந்து கல் மாதிரி வந்து மாற்றி, ஸோ அதை வந்து இதில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து கரைஞ்சி கரைஞ்சி தான் வந்து போகும். பட் இதில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபியூலாகவே வந்து கொடுத்துருக்கனால அது பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகி வேகமாக வந்து போயிடும். இந்த சாலிட் டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது லிக்விட் டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இந்த லிக்விட் ஸ்டேஜ் இன்ஜின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஸ்பீடாக போகும். ஸோ அதனால தான் ரொம்ப வேகமாக வந்து போகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் தேர்ட் ஸ்டேஜை பார்த்திங்கன்னா
லிக்விட் என்ஜின் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இது ஒன் ஆஃப் த சீக்ரெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சீக்ரெட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இது வரைக்கும் நம்ம இந்தியா வந்து நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து வெளிப்படையாக வந்து ஒத்துக்கணும் கிடையாது. ஆனால் இதற்கான விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கதாக சொல்லப்படுது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ஷியலான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து எந்த ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஐசிபிஎம் வந்து ட்ரை பண்ணிருக்கோம், ஸோ இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை. அண்ட் இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்கில் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக் 27. ஸோ மேக் 27 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஸ்பீடில் பார்த்திங்கன்னா இது வந்து போகிறதா சொல்லப்படுது. இது வந்து எந்த அளவிலான வேகத்தில் வந்து போகும், இதை வந்து மணிக்கு வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து போகுதுன்னு சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மணிக்கு 33,000 கிலோமீட்டர் ஃபார் அவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு வேகத்தில் வந்து போகிறதா சொல்ல, ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து 33,000 கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்து போகிறதா சொல்லப்படுது. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 33,000 கிலோமீட்டர் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி வச்சிருக்கதா சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு வெப்பன் வந்து எந்த அளவிலான ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 16,000 கிலோமீட்டர் கடந்து போய் வந்து தாக்கும். ஸோ 16,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எந்த வித வில்லேஜாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், கண்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து யார்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யாவோட ஒரு ஐசிபிஎம் பற்றி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த யார்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஐசிபிஎமோட மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படி பார்க்கும்போது 12,000 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ 12,000 கிலோமீட்டர் வந்து கடந்து போயிட்டு எந்த ஒரு நாட்டையும் வந்து தாக்குற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இது அதை விட பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டு வேர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 16,000 கிலோமீட்டர் சாரி வேர்ல்டோட ஒரு 80% பிளேசஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவல் பார்த்திங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ஷியலான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த அக்னி 6 அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் சம்மந்தமே இல்லாமல் அக்னி 6ன்னு சொல்லிட்டு வந்து எதையோ இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து யாரும் நினைக்காதீங்க. ஏற்கனவே அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து 5 மிசைல்ஸை பார்த்திங்கன்னா உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த அக்னி 5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 7,000 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து 7,000 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து தாக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சூர்யா ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கு இந்த ஒரு மிசைல் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்னி 5யோட அப்டேட்டட் வேர்ஷனாக தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த சூர்யா ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கும் இந்த ஒரு மிசிலை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறதாகவும் பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு வந்து நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்னி 6 அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பேர் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா வந்து அக்னி 6 தான் பார்த்திங்கன்னா வந்து சூர்யா ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து வெளிப்பையாக வந்து இன்னைய வரைக்கும் இந்தியா வந்து சொல்ல. ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து எண்ட் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு ஐசிபிஎம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து உருவாக்கி பர்ஃபெக்டாக வந்து பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சில தகவல்னு சொல்லப்படுது. பட் இந்தியா எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கையாண்டுருக்கோம், சரி வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து தெளிவு பண்ண கிடையாது. அண்ட் இதோட லான்ச்சிங் பிளாட்ஃபார்ம் அப்படி பார்க்கும்போது ரெண்டு இடங்களை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ட்ரக்கில் வந்து கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல மொபைலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாகனத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் வந்து லான்ச் பண்ண முடியும். இன்னொன்று என்ன அப்படி பார்த்திங்கன்னா வந்து சிலோ பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. சிலோ பேஸ்டுனா தரைக்கு அடியில் வந்து புதைச்சி வச்சு, எப்படி வந்து செப்டிக் டேங்கில் வந்து தரைக்கு அடியில் இருக்கோ, ஸோ அடியில் வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து தரைக்கடியில் ஒரு குடோன் மாதிரி வந்து அமைச்சு, ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சூர்யா ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மிசைலை வந்து வச்சுட்டு ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட மிக முக்கியமான நகரங்களில் இப்போ வந்து எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வந்து காஷ்மீர் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கல்கத்தா, ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய பிளேசஸில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பான இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மிசைல்ஸை பார்த்திங்கன்னா வந்து புதைச்சி வைப்பாங்க. ஸோ ஒரு விபத்து, ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஏதாவது ஒரு நாடு வந்து நம்மளை வந்து தாக்குவது அப்படின்னா உடனடியாக வந்து நம்ம வந்து அந்த நாட்டை வந்து அடிக்கணும் அப்படிங்கிற காலத்துக்காக ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து சீக்ரெட்டாக மறைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த வெப்பன்ஸை வச்சு பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் வந்து அவங்கள வந்து தாக்க முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து யார்ஸ் அண்ட் சாட்டன் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஐசிபிஎம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட பெரிய பெரிய ரொம்பவே ஃபேமஸான இடங்களை பார்த்திங்கன்னா வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கன்ட்ரி மீது வந்து தாக்கு வந்தாங்க அப்படின்னப்ப ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த எதிரி நாட்டில் வந்து தாக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ பார்த்திங்கன்னா உக்ரைன் கூட வந்து பிரச்சனையாக இல்லை வந்து மற்ற நாடுகள் கூட வந்து பிரச்சனையாக ஸோ அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரஷ்ய நாட்டோட எல்லை பகுதியில் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து புதைச்சி வைப்பாங்க, அந்த நாட்டோட எண்டில் வந்து புதைச்சி வைப்பாங்க. ஸோ பிரச்சனை வரும்ன்றப்ப ஸோ டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து எடுத்து வந்து லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து சீக்ரெட்டான ஒரு கான்ஃபிடென்ஷியலான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து முடிஞ்சளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட்டு
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து போர்டை வச்சு வந்து டீச் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டீச் பண்ணதே கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் டீச்சிங். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிக்குவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். நான் ஏதாவது மாற்றிக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ரெடி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.